அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே காகங்களுக்கு உணவு வைத்து நாம் வழிபடுவது அல்லது உணவு வைத்த பிறகு நாம் சாப்பிடுவது அப்படிங்கிறது காலகாலமாக நம்ம கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அமாவாசை நாளில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்குறோம். குறிப்பாக நம்ம எந்த விலங்குகளுக்கு உணவு வைத்தாலும் ஒரு சில தவறுகளை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் காகம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய அம்சமாகவே கருதி நம்ம வழிபாடு செய்கிறோம். அதாவது நம்ம விட்டுட்டு பிரிஞ்ச நம்ம முன்னோர்களுக்காக ஒரு உணவு வைச்சோம் அப்படின்னா அந்த காகம் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக இது நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் அந்த காகம் உணவை எடுக்கலை அப்படின்னா கூட நம்ம முன்னோருக்கு ஏதாவது கோபமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி காகங்களுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நிறைய தொடர்பு படுத்தி பார்க்குறோம். அந்த வகையில் அமாவாசை நாட்களில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் முன்னோருடைய சாபமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது தீந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே போல் தெரியாமல் கூட இந்த தவறுகளெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. இப்படி செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு அவர்களுடைய பாவமும் அவர்களுடைய சாபமும் நமக்கு வறுமையும் வந்து சேரும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் 1000 தகவல்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் காகத்துக்கு உணவு வைக்கும்போது நம்ம என்னெல்லாம் செய்யவே கூடாது, என்ன செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரும் நன்மை கிடைக்கும், இது போன்ற நிறைய தகவல் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சனீஸ்வரனுக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே 3 முறை பதிவிடுங்க. கண்டிப்பாக சனி பகவானுடைய வாகனமான இந்த காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோர்களுடைய ஆசி முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது உங்களுடைய குலதெய்வம் என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த மார்கழி அமாவாசை நம்ம எல்லோருக்குமே மிகப்பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வேண்டிக்கலாம். எந்த கடனை வேணாலும் வைக்கலாம், முன்னோருக்கான பித்ரு கடனை வைக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது பற்றியெல்லாம் நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் ஏற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகி போய் நமக்கு நன்மையும் தடையில்லாத ஒரு விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அமாவாசை நாள் அன்னைக்கும் இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இது உற்சாகம் டிவி நேயர்களுக்காக குறைந்த விலையில் இப்போது ஆஃபர் மூலமாக கொடுக்கப்பட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த பஞ்சகவ்ய விளக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. காகத்துக்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் புத்திர சந்தான பாக்கியம் இவையெல்லாம் ரொம்பவே முக்கியமான பலனை நமக்கு தடையில்லாமல் நிறைவேறுவதற்கு இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுக்கு முக்கியமாக சொல்கிறாங்க. குறிப்பாக நம்மளுடைய இந்த வழிபாட்டுக்கெல்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தேவையானது தான் காகத்துக்கு உணவு வைக்கிறது. மறைந்து நம்ம முன்னோர்கள் காக்கையுடைய வடிவில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பாங்க என்றோ, நாம் வைக்கக்கூடிய வழிபாட்டில் அவர்கள் வந்து இந்த காகத்தின் வடிவில் கலந்து கொள்வாங்க என்றும் சொல்லுவாங்க. இதனால தான் காகத்தினுடைய வழிபாட்டில் இவ்வளவு முக்கியத்துவங்கள் பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு யமனும் சனியும் சகோதரர்கள், அதனால் காக்கைக்கு உணவிடுகிறதால இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம். தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டிய காகம் நம்மளுடைய வீட்டின் முன் வந்து காக்கா என பல முறை குரல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் காலையில் நாம் எழுவதற்கு முன் காகம் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நினைத்த காரியம் வெற்றியே அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு அருகில் அல்லது நம்ம வீட்டினுடைய வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டா.
வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தா அதற்கு உடனே உணவிட வேண்டும். எனவே காக்கை வழிபாடு செய்வதால சனி பகவான் மற்றும் யமன் நம்ம முன்னோர்கள் இவர்கள் எல்லாருமே நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க என்று சொல்லப்படுவதால இப்படி காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படுது. உங்களுக்கு காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் எப்படிப்பட்ட சாபம் இருந்தாலும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில பேர் வீடுகளில் தினமும் வந்து சாப்பாடு எடுக்கக்கூடிய காகங்களும் இருக்கும். ஆனால் சுவாமி கும்பிட்டு வீட்டில் பூஜையை முடித்துவிட்டு அந்த சாதத்தை கொண்டு போய் வைத்தா காகம் வராது. சில பேர் வீட்டில் அமாவாசை அன்னைக்கு சாதம் சமைத்து பூஜையறையில் படைத்து அதை கொண்டு போய் வைத்தா காகம் வந்து சாப்பிடாது. சில பேருக்கு இது ஒரு மனக்குறையாகவே இருக்கும். தினமும் காகம் வந்து நம்மளுடைய வீட்டில் சாதம் எடுக்க வேண்டும் அப்படின்னா நாம் சில பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின்படி காகம் அப்படிங்கிறது முன்னோர்களாகவே கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் யமலோகத்தில் வாசலில் காகம் உருவம் இருக்கிறதால சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் யமதர்மராஜா சனி பகவான் முன்னோர்கள் இந்த மூவரையும் உள்ளடக்கி பார்க்கக்கூடியது தான் இந்த நம்மளுடைய இந்து சாஸ்திரம். தினமும் காலையில் எழுந்து நாம் சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதில் குறிப்பிட்டு எச்சில் படாத வெள்ளை சாதத்தில் ஒரு சொட்டு நெய், கொஞ்சமாக கருப்பு எள், கொஞ்சமாக உப்பு போட்டு நம்மளுடைய கையாலேயே பிசைந்து கொண்டு போய் காகத்துக்கு வைக்கலாம். இப்படி காகத்துக்கு அந்த சாதத்தை வைக்கும்போது முன்னோர்களினுடைய மனதார அவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க என்றும் சொல்கிறாங்க. தினமும் இதே போல் மனதில் நினைத்து கொண்டு சாதத்தை கொண்டு போய் காகத்துக்கு வைக்கலாம். நிச்சயமாக நாம் வைக்கக்கூடிய சாதத்தை காகம் வந்து ஒரு சில நாட்களில் எடுக்க தொடங்கிடும். என்னதான் நாம் செய்தாலும் கூட காகம் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து வைத்த சாதத்தை எடுக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு கெட்ட நேரம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தமா. இதுக்காக யாரும் நாம் பயப்பட வேண்டாம். கெட்ட நேரத்திலும் எந்த ஒரு பெரிய கெடுதலும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் நாம் பரிகாரங்கள் செய்கிறோம். காகத்திற்கு சாதம் வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய பரிகாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காகம் சாப்பிட்டாலும் சாப்பிடல அப்படின்னாலும் கூட இப்படி தொடர்ந்து நாம் சாப்பாட்டை வைத்து வந்தோம் அப்படின்னா காகம் அல்லாமல் வேறு பறவைகள் வந்து அந்த சாதத்தை சாப்பிட்டாலும் தவறு கிடையாது. இப்படி நம்ம வெறும் சாதத்தை வைக்கும்போது காகம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் கூட நாம் அதற்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது தீனி போன்ற உணவுகளை வைக்கலாம். அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. காகம் வந்து அந்த தின்பண்டங்களோடு சேர்த்து நாம் வைத்த சாதத்தையும் எடுக்கும். நம்மளுடைய கெட்ட நேரமும் விலகி போகும், நல்ல நேரமாக மாறிவிடும். நம்பிக்கை உள்ளவங்க இது போன்று செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு அப்படின்னே சொல்கிறாங்க. குறிப்பிட்டு காகத்துக்கெல்லாம் நம்ம ஏன் சாதம் வைக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். காகத்துக்கு உணவு வைத்தா ஒரு பக்கம் நமக்கு மிகப்பெரும் நன்மைகள் காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். காகம் நம்ம வீட்டுக்கு அருகில் வாசலுக்கு அருகில் சத்தமிட்டுச்சு அப்படின்னா நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னோர்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்து சொன்ன ஒரு கருத்து. காகத்துக்கு உணவிடுவது மிக மிக சிறந்தது. அமாவாசை, திதி காலம் என்றெல்லாம் தினமும் காகத்திற்கு உணவிட்டோம் அப்படின்னாலே அது மிகவும் நல்லதுன்னு தர்ம சாஸ்திரத்தின் மூலமாக சொல்கிறாங்க. நாம் தினமும் உணவு வைக்கிறதால முன்னோர்கள் பசி ஆறுகிறாங்க என்று கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொரு முறை காகத்துக்கு உணவிடும் போதும் நம்மளுடைய முன்னோர்களின் பெயர்களை மனதுக்குள்ளே சொல்லி கொண்டு நாம் விடுவது நல்லது. கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்க, தொழிலில் நசிவு ஏற்படுதே அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டில் யாருக்காவது நோய் தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு வருந்துறவங்க தினமும் காகத்துக்கு உணவிடலாம். நம்ம முன்னோருக்கு பிடித்த உணவை காகத்துக்கு வழங்கலாம். கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகும். வீட்டு கஷ்டமும் துக்கமும் நிவர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். இது நிறைய பேர் கண்ட உண்மையும் கூட, இதில் நிறைய ஆச்சரியங்களும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நாம் காதுகளால் கேட்டுக்கொண்டே இருந்தால் மட்டும் பத்தாது. அதை மேற்கொண்டு நாம் செய்யும் போது கண்டிப்பாக அதற்கு நமக்கு கைமேல் பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் இந்த காகத்திற்கு உணவு வைக்கிறதால பலன் இருக்குது அப்படின்னு உங்கள் ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இது போல் செய்து பாருங்கள். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் என்றே சொல்கிறாங்க. அதாவது இப்படி நாம் செய்யும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மைகளே நடக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கிறது மூலமாக என்னென்ன பலன் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.